என்ன வீடியோ என்னன்னா, ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது டாஸ்க்குன்னு ஆனா உடனே ஒரு பிரச்சனை மாதிரி இல்லை. ஸோ அது வந்து கவனக்குறைவால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. என்னன்னா, கன்வேர் பெல்ட்ல வந்து பொருள்கள் வரும், ஸ்வீட் செய்யறதுக்கான பொருள்கள் எல்லாமே வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, கன்வேர் பெல்ட்டுக்கு அந்த ஸோ அந்த போன சீசன் அல்டிமேட்லாம் பாத்தீங்கன்னா, கோழிக்குள்ளேயே கை விடுவாங்களே, அந்த மாதிரி உங்க பெல்ட்டுக்குள்ளேயே கை விட்டுருந்தாங்க. பிக் பாஸ் அதெல்லாம் கை விடக்கூடாது, அது பாத்துடுங்க அப்படின்னுட்டாங்க. மறுபக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜனனி டீம்ல வந்து ரெண்டு ஸோ அந்த ஸ்வீட் செய்யறதுக்கான பொருள் எடுத்துட்டாங்க, முந்திரி நெய்ன்னு ஒன்று எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம மகேஸ்வரி சைட்ல ஒண்ணு எடுத்துட்டு கீழே போட்டுட்டாங்க, தரையில போட்டு வச்சிருந்தாங்க. சோ என்ன பண்ணோம், சோ இந்த ரூல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, எங்க கீழே ஊர்னாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. சோ என்னன்னா, ஆக்சுவலா திருடலான்னு சொல்லியிருக்காங்க. சோ அங்க கீழே உழுந்தது மகேஸ்வரி பாதுகாக்கணும். இவங்க கன்வேர் பெல்ட்லயே போகஸ் பண்ணி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, தனலட்சுமியோ இல்ல ஜனனியோ போயிட்டு அந்த பொருளை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து இவங்க பக்கம் வந்துட்டாங்க. சோ அந்த பஸ்ஸர் முடிஞ்ச உடனே கீழே பார்க்கும்போது பொருள் காணும். அதுக்கு வந்து என்னப்பா நீங்க நியாயமே இல்லாத கேம் இல்லாதீங்க, அன்ஃபேர் கேம் இல்லாதீங்க. சோ இந்த மாதிரிலாம் நம்ம மகேஸ்வரி பேசுறாங்க, அதுக்கப்புறம் அசிமம் பேசுறாங்க. இதுல என்ன நியாயம் அநியாயம்னு எனக்கு தெரியல. என்னன்னா, நீங்க டாஸ்க் பண்றீங்க, நீங்க உங்க பொருளை பாதுகாக்க வேண்டியது யாரு கடமை? அஞ்சு பேர் இருக்கீங்க, அஞ்சு பேருமே அங்க பாத்துருந்தா கீழே போட்ட பொருளை எடுத்ததை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை தான். அதை வந்து நீங்க உங்களுடைய கவனக்குறைவால் தோத்து விட்டீங்களே தவிர, அதை வந்து அத்தவங்க டீம் மேல பழி போடக்கூடாது. இது அன்ஃபேர் கேம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க எடுத்த பொருளை பாதுகாக்கவே உங்களுக்கு தெரியல. சோ அவங்க வந்து நீங்க பாதுகாக்கலன்னு தெரிஞ்சதை யூஸ் பண்ணி அவங்க பொருளை எடுத்துட்டாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, அப்ப நான் கையில இருந்து புடுங்குவானு, கையில இருந்து புடுங்கினாதான் அன்ஃபேர் கேம். சோ நீ கவனக்குறையில விட்டதை வந்து அவங்க நாசுக்கா எடுத்துட்டு போனா அது ஸ்ட்ராட்டஜி. என்ன பொறுத்தவரையும் இதுதான் நான் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் வந்து இல்ல இனிமேட்டு இப்படிலாம் விளையாட வேணாம் அப்படிலாம் வேணாம், கரெக்ட், பிசிக்கலாமா விளையாட வேண்டியதா வேணான்றது ரைட்டு. பட் நீங்க பண்ணது அதை நியாயம்ன்ற மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா, இட் இஸ் நாட் ஏ அக்செப்டட் பாயிண்ட். ஏன்னா நாங்க இது இல்லை அன்ஃபேர்ப்பா, இதெல்லாம் போங்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மகேஸ்வரி. இதெல்லாம் பேசுறாங்க, ஏங்க இது நீ உங்க பக்கம் தப்பு வச்சுக்கிட்டு அதையும் ஒரு நியாயம் மாதிரி பேசுறது வந்து மிகப்பெரிய தவறா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.